வெள்ளம் எதிரொலியாக சென்னை கோயம்பேடு மலர் சந்தையில் 300 டன் பூக்கள் வீணாகி கிடப்பதால் சுமார் 2 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். கூடை கூடையாக பூக்கள் வீணாகி சாக்கடையில் கொட்டப்படுவது வேதனையை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது. நாம் தற்போது சென்னை கோயம்பேட்டில் இருக்கின்றோம். கோயம்பேடு பூக்கடை சந்தையில் இருக்கின்றோம். நாம் கண்ணுக்கு எட்டிய திசையெங்கும் திரும்பும் திசையெல்லாம் குவியல் குவியலாக பூக்களை கொட்டியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட டன் கணக்கிலே கொட்டிருக்கிறார்கள். 20-30 டன்னுக்கு மேல் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த பூக்களை ஏன் கொட்டியிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நாம் கேட்கலாம், வியாபாரி நம்மிடம் இருக்கின்றார். அண்ணா வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த மாதிரி பூவை கொட்டி வச்சுருக்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி பூவை போய் கொட்டுறீங்க சார்? இங்கே பேஞ்சிக்கிட்டு இருக்க மலையில் ஒரு ஜனங்க கூட வரல. வராதனால எங்களுக்கு வந்த பூக்கள் பூராமே வியாபாரமே இல்லை. ரெண்டாவது மலையில் நனைஞ்சதுனால பூராத்தையும் தூக்கி கீழே கொட்டிகிட்ருக்கோம். குறைஞ்சது கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 300 டன்னுக்கு மேலே நாங்கள் கீழே கொட்டியிருக்கோம் பூ மட்டுமே. நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு. இது வந்து வியாபாரிகளுக்கு வந்து லாஸ் மட்டும் இல்லை, விவசாயிகளிட்டிருந்து வருது, விவசாயிகளுக்கும் இது லாஸ் தான். இல்லை, இப்போ நிறைய டன் கணக்கில் வீணாயிருக்குன்னு சொல்கிறீங்க, எத்தனை டன் கரெக்டாக இருக்கும்? ஏன்னா இப்போ லாரிகளில் வந்து வருதுன்றீங்க, எத்தனை லாரி வரும்? ஒரு லாரியில் எத்தனை டன் பூ வரும்? ஒரு லாரிக்கு 10 டன் வரும் சார். 10 டன் 9 டன் வரும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 35 வண்டி வருது. இந்த 35 வண்டியினுடைய கணக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு 300 டன், குறைஞ்சது ஒரு 270 300 டன் வந்து லாஸ் எல்லா வியாபாரியுமே தூக்கிது கீழே தான் கொட்டுறோம். யாருமே வியாபாரம் பண்ணலை, ஒரு ஜனம் கூட வரலை. மழையினால் எங்கேருந்து ஒரு பக்கம் வந்து வரவே இல்லை. எங்கேயும் கரண்ட் இல்லை, போக்குவரத்து இல்லை, எதுவுமே இல்லாதனால ஜனங்கள் வந்து சுத்தமாக வரல. வராதனால நாங்களும் வச்சு பார்த்துட்டு கீழே தான் கொட்டிகிட்ருக்கோம். சார், இப்போ என்னென்ன பூலாம் கொட்டியிருக்கிறீங்க? என்ன பூ பூ வகைகள்? சில பூ வகைகள் பேர் சாமந்தி பூ, ரோஸில் வந்து பன்னீர் ரோஸு, சாக்லேட் ரோஸு, மஞ்சள் ரோஸு, இப்படி பல விதமான ரோஸ்கள். இப்போ கடந்த 3 நாட்களாக வந்து சென்னையில் வந்து மழை பெய்யுது, அதனால் வந்து தாங்கள்னு சொல்கிறீங்க. ஆனால் குளிர்காலமாக இருக்குது, வெயிலெலாம் ஒன்றும் பெருசாக இல்லை, மழை பெய்யுது. தண்ணி தெளித்து வச்சுருந்தா நீங்கள் வியாபாரம் பண்ணலாம்ல? இன்னும் 2 நாள் 3 நாள் கழிச்சு வைக்கலாம், இல்லையா? விற்க முடியலையே, பூ கெட்டு போதா? இல்லை, அங்கேருந்தே வந்து உங்களுக்கு ஈரத்தில் வரதுனால உங்களுக்கு அழிவு போயிடுது. அந்த ஒரு அதை என்ன சொல்லுவாங்க, குமரி போய் வர்றதுனால பாக்ஸுக்குள்ளே இருக்கும்போது ஒரு 10 கிலோ ஒரு பாக்ஸுக்கு போடுவோம். அந்த பாக்ஸில் வந்து ஒரு குமரி வர்றதுனால ஹீட் ஆகி அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெந்து போகும், அது தாங்காது. இல்லை சார், பார்க்குறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஏன்னா நானும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்தில் தான் வரேன். ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 60-70% பேர் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விவசாயிங்க கஷ்டப்பட்டு விலை வச்சு கொண்டு வரது வந்து இங்கே வீணாக கொட்டுறது பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு. இப்போ இந்த இது வந்து உங்களுக்கு மட்டும் தான் நஷ்டமா, இல்லை விவசாயிகளுக்கும் இது நஷ்டம் தானாங்க சார்? விவசாயிகளுக்கும் நஷ்டம் சார். விவசாயிகளை அனுப்பி வச்சா நாங்கள் விற்றுட்டு கமிஷன் எடுத்துட்டு மிச்சத்தை கொடுப்போம். இங்கே வியாபாரமே இல்லைன்னு போது அவங்களுக்கு நஷ்டம்தான். நம்ம பார்க்கலாம் இந்த பூ வந்தோடைய விலை, இந்த பூவை விளை வைக்க ஒவ்வொரு விவசாயிகளும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த 3 நாட்கள் தொடர்ச்சியாக பெய்த அந்த மழை மற்றும் அதனை தொடர்ந்து வந்த பாதிப்பின் காரணமாக பூக்கள் பாதிக்கப்பட்டு கடுமையாக வீணாகி தற்போது கீழே கொட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பார்ப்பதற்கு மிகுந்த ஒரு சிரமமாக இருக்கின்றது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பூ இந்த பூ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா திரும்புகிற திசையெல்லாம் வந்து இந்த மாதிரி குவியல் குவியலாக வந்து இந்த பூக்களை வந்து கொட்டி பூக்களை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த பூக்கள் வந்து விற்கப்படாமல் குப்பையிலே வீசி எறிய வேண்டும் என்பது மனதே வரவில்லை. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கின்றது. சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டை பொறுத்தவரையில் இப்படித்தான் நிலைமை இருக்கின்றது. கிட்டத்தட்ட 300 டன் என்று இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல் விவசாயிகளுக்கும் பணம் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் பூக்கள் விற்பனையாகவில்லை என்பதை தாண்டி இந்த பூக்கள் இங்கே கொட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே இந்த பூக்கள் அழுகி மேலும் இந்த சந்தையை கோயம்பேடு சந்தை துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலையம் உருவாகும். எனவே மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து இந்த பூக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியிலும் ஈடுபட வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் கோரிக்கை வைக்கின்றார்கள். தொடர்ந்து ஏனென்றால் இப்படியே வைத்து விட்டு சென்றால் தொடர்ந்து இந்த இடத்தில் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். சென்னை கோயம்பேடு பூ சந்தையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.